தஞ்சை ஆவின் நிறுவனத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவலாளி அந்நிறுவனத்தின் மேலாளரை கத்தியால் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், என்ன நடந்தது? விஷ்ணு, அதாவது தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் நிறுவனமான ஆவின் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அங்கு தற்போது 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அங்கு மேலாளராக திருமுருகன் என்பவர், நாமக்கல்லை சேர்ந்த திருமுருகன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அங்கு காவலாளியாக பணிபுரியக்கூடிய அன்புநாதன் என்பவர் சரியாக பணிக்கு வரவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து மேலாளர் வந்து அன்புநாதனை வந்து பணி இடைநீக்கம் செய்துள்ளார். இதனால் மன வருத்தம் அடைந்த அன்புநாதன் நேற்றிரவு குடிபோதையில் ஆவின் நிறுவனத்திற்கு வந்ததாகவும், மேலும் மேலாளர் திருமுருகனிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தகராறு முற்றியதை அடுத்து அன்புநாதன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மேலாளர் திருமுருகனை கைகளில் தரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த காயமடைந்த திருமுருகன் தஞ்சை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ் பல்கலைக்கழக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அன்புநாதனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அன்புநாதன் தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி குருநாதன், உங்களுடைய தகவல்கள்.